இலங்கையில் ரஷ்மின் ஒரு நம்ம தாய் இருக்கார், நம்ம ஜமாத்தில் தாயாக இருக்கார், நல்லா தெரியும். SLTJயில் நல்லா பயன் பண்ணுவார், உங்களுக்குலாம் தெரியும். அவர் எல்லாருக்கும் தமிழ்நாடு அளவுலையும் வெளிநாட்டு மண்டலங்களும் அறிந்த ஒரு ஆள். அவருக்கு இப்போ உள்ள நிர்வாகத்தினுடைய பல விஷயங்கள் சரியாக இல்லை, SLTJ நிர்வாகத்தினுடைய விஷயங்கள் சரியாக இல்லை, அவங்க ஒரு பாரபட்சமாக நடத்துகிறாங்க, நிதி விஷயங்களில் சுத்தம் இல்லைங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கிறது. அந்த அதிருப்தி உள்ளவராக இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னா, இவரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ரஷ்மினை பற்றி எதிராக ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு மெசேஜை அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மெசேஜ் வந்து அந்த ஒரு காமில் என்பவருடைய இதில் போடப்படுது. அதில் என்ன போடப்படுது. அப்போ ரஷ்மினுக்கு எதிரான ஒரு கருத்து போடப்பட்டவுடனே அதை போடும்போது ஒழுங்காக கட்டிங் பண்ணாமல் போட்டாங்க போல இருக்கு. அதை எடுத்து இலங்கை சகோதரர்கள் பார்க்கும் பொழுது மேலே என்னென்னலாம் ஓப்பனாக இருக்குது, இது யார் எந்த கம்ப்யூட்டர் வரைக்கும் அதில் தெரியும். அதை அறுத்துட்டு போடணும். முழுசாக எடுத்துட்டாங்க, ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுத்து அனுப்பிவிட்டாங்க. பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து அதில் பார்த்தோம்னா அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து இலங்கை தௌஹீத் ஜமாத் தலைமையிலேருந்து உள்ள கம்ப்யூட்டர், அது தலைமையில் உள்ள கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி தலைமையிலேருந்து தாய்கள் போடுவதற்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேரும் மேலே ஓப்பனாக இருக்குது. தலைமையிலேருந்து அந்த தலைமையுடைய கம்ப்யூட்ரு, அந்த சாஃப்ட்வேர் இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தாய் போடுறது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு யார் யாரை போடுறதுன்னு அது அதில் ஓப்பனாக இருக்கிறது. அது மாதிரி தௌஹீத் உளவுத்துறைன்னு ஒன்று இவங்க ஒன்று வச்சுருக்கிறாங்க. இமெயில் SLTJ உளவுத்துறைன்னு தலைமையில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த SLTJ உளவுத்துறையும் ஓப்பனாக இருக்குது. மேலே காட்டும் போது SLTJ உளவுத்துறையும் ஓப்பனாக இருக்குது. அது ஓப்பனில் காட்டுது, அதுவும் இதாக இருக்குது. அப்போ இந்த சாஃப்ட்வேரையும் காட்டுது. அப்போ கம்ப்யூட்டர் வந்து அந்த வேலை தலைமையில் இருந்து தான் அதை செய்கிறாங்க. தலைமையில் இருந்து யாருக்கு அனுப்புகிறாங்க? இவங்களே பரப்பலாம், ரஷ்மின் மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு அனுப்பலாம், அல்லது வேறு ஏதாவது பேர் தெரியாத ஆட்கள்கிட்ட கொடுத்து போட சொல்லலாம். கரெக்டாக யாருக்கு போடுறாங்கன்னு கேட்டால் காமிலுக்கு அனுப்புகிறாங்க. காமிலுக்கு இது போகுது. காமில் தான் இதை போடுறாரு. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு காமில் போடுறாரு. அது காமில் இதில் போடுறாரு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஸ்க்ரீனில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த சாட் பண்ணுவாங்கல்ல, சாட் பண்ணுறாங்க. சாட் பண்ணுறதுல அந்த சாட்டில் காமில் இருக்கிறாரு. அதை காட்டு பணம் பச்சை கலராக. அதை இவங்களோட மெசேஜ் அனுப்பி சும்மா தகவலாக மட்டும் அனுப்பலை, அங்கே பேச உங்க அனுப்ப இலங்கையுடைய தௌஹீத் ஜமாத் தலைமைன்னா இவங்க சொல்லிதான். இந்த தலைமைக்கு தெரியாம செய்ய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆன்லைன் பிஜே டாக்டர் இணையதளம் யாரால நடத்தப்படுகின்றது? அதுபோல் முகநூலில் இருக்கக்கூடிய பிஜே அப்படிங்கின்ற பக்கம் யாரால் இயக்கப்படுகின்றன என்கின்ற தகவல்களை மூமெண்ட் காமில் வெளியிட்டிருந்தார். அதற்கு ஆதாரமாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நாங்கள் ஆய்வு செய்கிற நேரம் நிறைய உண்மைகள் வெளியில வருகின்றது. அது முதலாவது உண்மை என்னன்னு சொன்னா, இடது பக்கத்தினுடைய மேல்முறையில் SLTJ உளவுத்துறை அப்படிங்கிற மின்னஞ்சல் திறந்த நிலையில் இருக்கின்றது. இந்த மின்னஞ்சல் கண்டிப்பாக தலைமை நிர்வாகம் தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை நிர்வாகிகள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய மின்னஞ்சல் முகவரி. இரண்டாவதாக, இலங்கையில் இருக்கக்கூடிய கிளைகளுக்கு, ஜும்மாக்களுக்கு தாயிக்கள் போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சாப்ட்வேர் புக் மார்க் செய்யப்பட்டிருக்கின்றது. இது கண்டிப்பாக தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் அதே போன்று தலைமை ஊழியர்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சாப்ட்வேர். அதே போல் முகமது காமிலுடன் செட் செய்யப்பட்ட பேனல் திறந்த நிலையில் இருக்கின்றது, செட் செய்யப்பட்டிருக்கின்றது. இதுல வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஈகத்துவ எதிரி முகமது காமிலுக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை நிர்வாகிகள் தான் தகவல்கள் அனுப்பிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை நிர்வாகி தானாக இயங்க மாட்டாங்க. TNDJ முழுமையான ஆதரவுடன் அவருடைய அறிவுரையுடன் மாத்திரமே அவர்கள் இயங்கக்கூடியவர்கள். அதனால் இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை நிர்வாகம் TNDJ மாநில தலைமையும் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு இந்த ஏகத்துவ இதற்கு இந்த தகவல்களை அனுப்பியிருக்கிறார் என்பதை இந்த ஸ்கிரீன்ஷாட் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த இருவருமே இலத்துவத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாம் துரோகிகள் என்பது இந்த ஸ்கிரீன்ஷாட் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அவர்களுக்கு என்ன வேணாலும் தகவலை பாஸ் பண்ணுங்க, அவங்க எல்லாம் பரப்பிக்கிடுவாங்க. இந்த எதிரான எந்த விஷயமா இருந்தாலும் இந்த குரூப்புக்கு நீங்கள் அனுப்பிக்கிறலாம் என்று ஒரு அனுமதி கொடுக்கப்படாவிட்டால் தலைமையுடைய கம்ப்யூட்டரில் இருந்து என்ன செய்ய முடியாது, அதை அனுப்பியிருக்க முடியாது. அதை நீங்கள் வீடியோவை காட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க, அது என்ன மாதிரி செஞ்சாங்க, அது எப்படி இருக்குன்னு, அதில் எப்படி அவர் சாட்டில் இருக்கிறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையோட சாட்டில் செய்கிறதுல இவர் ஏன் வந்தார், இவர் அதனுடைய நண்பரா, அதுக்கு பிறகு இதை அப்படியே அனுப்புனது யார், இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க மெசேஜ் இவங்களே எனக்கு தெரிஞ்சு என்னென்னு கேட்டால் இவங்களே சிலதை தயார் செய்து அவங்களுக்கு அனுப்பி போட சொல்கிறார்களோ அவங்க செய்யறாங்களோ நினைப்பதை விட்டு இந்த இதிலே என்ன விளங்குது, ஒவ்வொரு விஷயத்தை இவங்களே தான் தயார் பண்ணி ஏதோ ஒன்று செய்யறதுக்கு செய்யறாங்க, அப்படியான ஆளுக்கு தான் இருக்கிறாங்க என்ற ஒரு சந்தேகம் இதுல இருந்து வலுப்படுது. அந்த இந்த உண்டியல் மேட்டர்லையும் வலுப்படுது, இதுலையும் வலுப்படுகிறது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இது ரிக்கார்டு பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். உங்க எஸ்எல்டிஜே தலைமையில் இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எஸ்எல்டிஜே தலைமையில் செய்யறாங்கன்னா இவங்களுக்கு கேட்காம செய்ய முடியாது. இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்க, இவங்க எதா இருந்தாலும் கேட்டு செய்யக்கூடியவங்க. அப்போ இவங்க ஒரு எந்த அதாவது நம்ம இந்த பிஜேயை ஒழிக்கணும், எல்லாருக்கும் அது நோக்கமா இருந்துச்சு, இவர்களுக்கும் அதுவே நோக்கம் ஆகிட்டு தான். அதுக்கு யாரோடையும் சேரலாம். முதல்ல தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கிறதுக்கு யாரும் சேரலான்னு இருந்துச்சுல, இப்போ அது கிடையாது. இப்போ என்ன பஞ்சாயத்து என்று கேட்டால் இவனை ஒழிக்கிறதுக்கு எவனோடையும் சேருவோம்.